Morning, السلام so عليكم ورحمة pretty الله much my life وبركاته. evolved around it. Quite a serious question. அன்பிற்குரியவர்களே, I was working with a வீடியோவில் lady who was a பேசிக் Muslim கொண்டிருக்கக்கூடிய women's சகோதரி and பிரிட்டனை I found சார்ந்தவர்கள். she was Muslim, and I was quite அவர்களின் upset பெயர் that the ஜோலி. outside image of the Muslim இவர் ஒரு woman கிறித்துவ பெண்மணி மட்டுமில்லாமல் கிறித்துவ மதத்தினுடைய போதகராக இருந்தவர். பலர்களை கிறித்துவ மதத்திற்கு அழைத்து வந்தவர். அப்படிப்பட்ட ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னிடம் பணியாற்றிக் கொண்டிருந்த ஒரு பணிப்பெண்ணை, இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த பணிப்பெண்ணை, நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டு கிறித்துவத்தில் இணைந்து விடு என்று அவளை நான் வற்புறுத்தினேன். அதற்கு அவள் எனக்கு ஒரே ஒரு பதிலை மட்டும் சொன்னாள். ஓகே, நீங்க சொல்றது மாதிரி நான் இஸ்லாத்தை விட்டு விடுகிறேன், கிறித்துவத்தில் இணைந்து விடுகிறேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நீங்கள் குர்ஆனில் இருந்தோ அல்லது இஸ்லாமிய சட்டத்திட்டங்களில் இருந்தோ ஏதாவது ஒரு தவறை கண்டுபிடித்து காட்ட வேண்டும். குர்ஆனில் இந்த தவறு இருக்கிறது, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களில் இந்த தவறு இருக்கிறது, ஹதீஸில் இந்த தவறு இருக்கிறது என்று ஏதாவது ஒரு தவறை கண்டுபிடித்து நீங்கள் காட்டிவிட்டால் நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடுகிறேன், நீங்கள் சொல்கின்ற உங்கள் மதத்தில் கிறிஸ்துவ மதத்தில் இணைந்து விடுகிறேன் என்று அந்த பணிப்பெண்ணு இவங்களுக்கு இந்த ஜோலி இங்கு சொல்றாங்க. கிறிஸ்துவ போதகராக இருக்கக்கூடிய இவங்களுக்கு சொல்றாங்க. அப்போ இவங்க ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. அப்போ குர்ஆன்ல இருந்து ஒரு தவறை எடுத்து காட்டிட்டோம்னாக்கா, நபி மொழியிலிருந்து ஒரு தவறை காட்டிட்டோம்னாக்கா, இஸ்லாமிய சட்டங்கள்ல அவ்வளவு ஒரு தவறை சுட்டி காட்டிட்டோம்னாக்கா, இந்த சகோதரி செய்வாங்க, இஸ்லாத்தை விட்டுருவாங்க, கிறித்துவத்துக்கு வந்துருவாங்கங்கிற ஒரு ஆர்வத்தில் இவங்க செய்தாங்க. இஸ்லாம் சம்பந்தமான ஏராளமான புக்குகளை, புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சாங்க. இஸ்லாம் சம்பந்தமாக நிறைய ஆய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க. நிறைய பல இடங்கள்ல புத்தகங்களை வாங்கி, நூலகங்களில் வாங்கி, கடைகளில் விலை கொடுத்து வாங்கி இஸ்லாத்தை பற்றி என்ன செய்தாங்க, படிக்க ஆரம்பிச்சாங்க. படிக்க ஆரம்பிச்ச பிறகு அவங்களே சொல்றாங்க, இறுதியில் எனக்கு என்ன நேரு மாற்றமான முடிவு தான் எனக்கு ஏற்பட்டது. நான் தவறை தேடி இஸ்லாத்தை படிக்க ஆரம்பித்தேன். தவறை கண்டுபிடித்து அந்த பணிப்பெண்ணை இஸ்லாத்தை விட்டு வெளியே இழுத்து விட வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்தேன், இஸ்லாத்தை படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் எந்த தவறையும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் என்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டேன். என்னன்னா, தவறே இல்லாததாக குர்ஆன் இருக்கிறது. எந்த தவறுகளும் இஸ்லாமிய நெறிகளிலேயோ நபிமொழிகளிலே என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால இஸ்லாத்தில் இணைப்பதை தவிர எனக்கு வேற என்ன வழி தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த சகோதரி செய்தாங்க. இஸ்லாத்தில் இணைந்ததாக நம்ம சொல்லல, அவங்களே சொல்லக்கூடிய வாக்குமூலத்தை தான் நீங்க செய்றீங்க, வீடியோல பாக்குறீங்க. இப்படி ஏராளமான வாக்குமூலங்கள் இருக்கிறது. தேவைப்படும் போது என்ன செய்வோம், ஒன்னாக செய்வோம், இடையில என்ன செய்வோம், இதை உங்களுக்கு என்ன செய்வோம் தருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Mornings and pretty much my life evolved around it. Quite a serious Christian. I was working with a lady who was a social worker with Women's Aid. And I found out she was Muslim, and I was quite upset because I had the outside image of the Muslims being oppressing women and being violent and aggressive and basically not very nice. So I was quite distressed for her, so I decided I was going to convert her to Christianity. And after a few months, she got fed up with me. So she said one day, right, I give you a challenge. If you can find any fault, any mistake, any one thing that's not correct with Islam... Not with the people, with Islam, with the Quran, the Hadith, or the Sharia law, I'll come to Christianity. So I said, oh, that's great, that's going to be easy, I'll do that. So I took the challenge, and I bought some books, and I read, and I read, and I read some more, and I couldn't find anything wrong. And I tried everything. I had quite a bookshelf before I actually decided there wasn't anything wrong. And it was perfect. And all the answers were there. The answers you couldn't find in Christianity. In the Bible, I found so many flaws and downright mistakes in places. And when you ask a minister, what about this? It says in Corinthians this, and then it says in Ephesians this. Which is true? It's always a matter of faith. If it's a book of God, there's no faith, there's fact. And I found in Islam the facts were there. Everything was black and white. There was an answer. There wasn't anything where anyone went, well, make your mind up. Because we're human, we shouldn't have to.